Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel. So, இன்னைக்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பிரெக்னன்சி வீடியோ பார்க்க போறோம். So, ovulation symptoms and வந்து ovulation signs இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஏனா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நமக்கு கிட்ட கேட்டுட்டே இருக்கீங்க. பீரியட்ஸ் ஓட சிம்டம்ஸ் ஏயும் ovulation ஓட சிம்டம்ஸ் ஏயும் வந்து कंफ्यूज பண்ணிக்கிறீங்க. So, அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ பர்టిక్యులரா. And வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து ovulationனா என்ன and நம்ம அதோட டேட் வந்து நம்ம ovulation டேட்ஸ் வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டேன். So, அந்த வீடியோ பார்க்கல அப்படினா வந்து நான் ஐகாட்ல லிங்க் கொடுக்கறேன். அது நீங்க செக் பண்ணி பாருங்க அண்ட் என் கார்டலயே நான் குடுக்குற அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க சோ உங்களுக்கு அது யூஸ்புல்லா இருந்தது அப்படினா இந்த வீடியோ நீங்க பாருங்க சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்ல கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம எப்பப்பலா வீடியோஸ் போறோம் நோட்டிபிகேஷன்ல வரும் சோ நீங்களும் தவறாம நம்மளோட வீடியோஸ் வந்து பார்க்கலாம் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே फ्रेंड्स சோ வந்து முதல்ல வந்துட்டு பேபிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா வந்து நீங்க முதல்ல செய்யக்கூடிய விஷயம் வந்து ஓவுலேஷனை வந்து கரெக்ட்டா கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு வந்து मंथலி मंथலி பீரியட்ஸ் ஆகும்போது நீங்க வந்து அத குறிச்சு வச்சிட்டு நீங்க ஓவுலேஷன் டேட்ஸ் வந்து எப்பல்லாம் நடக்குது அப்படிங்கறத வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் சோ இத வந்து நான் போன வீடியோலயே நான் சொல்லிட்டேன் அண்ட் வந்து இந்த ஓவுலேஷன் நிறைய பேருக்கு வந்து இந்த சிம்டம்ஸ் ஆகும் தெரியும் இர்ரெகுலர் பீரியட்ஸா இருந்தது அப்படினா வந்து ஓவுலேஷன் சிம்டம்ஸ் வச்சு தான் நம்ம வந்து இருக்க முடியும் சோ இந்த ஓவுலேஷன் சிம்டம்ஸ் வந்து எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்டம்ஸ்லாம் வந்து எதனால நடக்குது அப்படிங்கறத வந்து நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கணும் சோ பிரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு மந்த்துமே வந்து நமக்கு ப்ரொஜெஸ்டரோன் ஹார்மோன் வந்து அதிகமா இருக்கும் சோ அந்த ப்ரொஜெஸ்டரோன் ஹார்மோன் அதிகமாக அதிகமாக தான் நமக்கு வந்து கன்சீவ் ஆகற சான்ஸ் வந்து அதிகமா இருக்கும் சோ அந்த ப்ரொஜெஸ்டரோன் ஹார்மோன் வந்து அதிகமாகற ஹை பீக்ல இருக்கும்போது தான் வந்து நமக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் நடக்கும் அதாவது அப்பதான் வந்து கருமுட்டை வந்து வெளிய வரும் சோ அந்த டைம்ல தான் வந்து ப்ரொஜெஸ்டரோன் ஹார்மோனோட ஃபங்ஷன் வந்து அதிகமா இருக்கும் சோ அதனால தான் நமக்கு சில சிம்டம்ஸ் எல்லாம் வந்து தெரிய ஆரம்பிக்கும் சோ நான் சொல்லக்கூடிய முதல் சிம்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெல்லி மாதிரி வந்து நமக்கு வரும் இந்த முட்டையோட வெள்ளக்கரு பாத்துப்பீங்க இல்லையா சோ அந்த மாதிரி வந்து நீங்க மோஷன் போகும்போதோ இல்ல யூரின் போகும்போதோ வந்து உங்களுக்கு நீங்க வந்து பார்க்க முடியும் சோ அந்த மாதிரி ஒரு நீலமா வந்து நூல் மாதிரி வந்து தொங்கும் சோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படினா கண்டிப்பா வந்து கருமுட்டை வந்து வெடிச்சிருச்சு அப்படினு சொல்லிட்டு அர்த்தம் சோ அந்த நாள் நீங்க இருந்தீங்க அப்படினா கண்டிப்பா வந்து உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க சோ கண்டிப்பா வந்து நீங்க அத வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க முக்கியமா நீங்க பீரியட்ஸ் ஆயிட்டு ஒரு 13 டேஸ்ல இருந்து நீங்க இத வந்து செக் பண்ண ஆரம்பிக்கலாம் எனக்கு வந்து இந்த மாதிரி வருதா அப்படினு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணலாம் எனக்கு வந்து இந்த மாதிரி கண்டிப்பா வரும் எப்பயுமே வந்து मंथலி मंथலி இந்த மாதிரி வரும் சோ அத வெச்சு தான் நான் வந்து உங்களுக்கு கிட்ட நான் சொல்றேன் அண்ட் நிறைய செகண்ட் சிம்டம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினா நிறைய வந்து பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகும் உங்களுக்கு வந்து 13 டேஸ்ல இருந்து கண்டிப்பா வந்து பாடி வந்து ஹீட் ஆகும் ஒரு நிறைய பேர் வந்து நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்க பீரியட்ஸ் டைம்ல கூட வந்து எனக்கு வந்து பாடி வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கு அப்படினு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க ஆனா வந்து நமக்கு பீரியட்ஸ் டேட் வந்து சிம்டம்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா அந்த मंथோட எண்ட்ல தான் இருக்கும் உங்களுக்கு வந்து மிடில்ல இருக்காது சோ இப்போ நான் சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாமே வந்து மிடில்ல தான் இருக்கும் இப்போ 30 டேஸ் இருக்கு அப்படினா அந்த 15 டேஸ்ல தான் அந்த மிடில் மிட் சைக்கிள்ல தான் வந்து நமக்கு வந்து அந்த சிம்டம்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் அண்ட் थर्ड சிம்டம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினா பிரஸ்ட் வந்து கொஞ்சம் டைட் ஆகுற மாதிரி இருக்கும் அண்ட் வந்து பெயினா இருக்குற மாதிரி இருக்கும் தொட்டாவே வந்து வலிக்கும் அண்ட் சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படினா அது இல்லாத மாதிரி இருக்கும் ரொம்ப வந்து லேசா இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது வெயிட்டே இல்லாத மாதிரி இருக்கும் சில பேருக்கு வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் பெயினா இருக்கிற மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரி இருந்தது அப்படினாலுமே அதுவுமே வந்து ஒரு ஓவுலேஷன் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் அண்ட் நான் சொல்லக்கூடிய फोर्थ சிம்டம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினா அடி வயிறுல வந்து லைட்டா வந்து வீக்கம் இருக்கும் சோ வந்து இந்த வீக்கம் வந்து எதனால வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த நம்ம வந்து கருமுட்டை வெடிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாடியில வந்து ஃப்ளூயிடோட கண்டென்ட் வந்து அதிகமாகும் சோ அந்த காரணத்தினால தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த மார்பகத்திலயா இருந்தாலும் சரி நம்மளுடைய அடி வயித்திலயும் வந்து கொஞ்சம் வீக்கம் இருக்கிற மாதிரி தெரியும் சோ இதெல்லாம் வந்து தண்ணி வந்து அதிகமாகற காரணத்தினால தான் இது நினைச்சு நீங்க வந்து பயப்பட வேண்டியது இல்ல இது வந்து நார்மலா வந்து ஒரு 2-3 டேஸ் இருக்கும் அதுக்கு அப்புறமா வந்து போய்டும் அண்ட் 5th சிம்டம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து அதிகமா இருக்கும் சோ அந்த மாதிரி டைம்ல ஒரு 13 14 15 டேஸ் இல்ல வந்து உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான் அப்படிங்கறவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கை வச்சு பார்த்தாலே தெரியும் ரொம்ப வந்து ஒரு மாதிரி கசகசன்னு நிறைய அப்படியே ஃப்ளூயிட் மாதிரி நிறைய அப்படியே டிஸ்சார்ஜ் வந்துட்டே இருக்கும் ஸ்மெல் இருக்காது ஆனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல் வந்து கண்டிப்பா இருக்காது ஒரு மாதிரி வந்து நிறைய வந்துட்டே இருக்கும் ஜெல்லி மாதிரி வந்துட்டே இருக்கும் சோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படினாலுமே இது வந்து ஓவுலேஷனோட சிம்டம்ஸ் தான் அண்ட் 6th சிம்டம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பாடியில வந்து நிறைய வேர்வை வரும் அந்த ஹீட் அதிகமாக அதிகமாக நம்மளுக்கு பாடி வந்து நிறைய தண்ணியை வந்து வெளிப்படுத்தும் சோ ஹீட் ஆகும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பாடியில வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல்ல வச்சு வந்து நம்மளால
வந்து கரெக்ட்டா கண்டுபிடிக்க முடியும் சோ நமக்கு வந்துட்டு ஓவுலேஷன் வந்து நடக்குது அப்படினு சொல்லிட்டு எப்பயுமே இல்லாத மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் சோ நீங்க அத மாசம் மாசம் நீங்க கரெக்ட்டா கண்டுபிடிச்சிங்கனா தெரியும் சோ அதை வச்சு வந்து நீங்க ஜட்ஜ் பண்ணிக்கலாம் நான் சொல்லக்கூடிய 7th சிம்டம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து பாத்தீங்கனா முதுகு வலி இடுப்பு வலியோ முதுகு வலி சோ இந்த டைம்ல வந்து அதிகமா இருக்கும் கால் வலி வந்து நிறைய பேர் சொல்றீங்க எனக்கு வந்து கால் வந்து ரொம்ப வலிக்குது வலிக்குது அப்படினு சொல்லிட்டு மோஸ்ட்லி வந்து இந்த பிரெக்னன்சி டைம்ல வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு கால் வலி அப்படிங்கிறது வந்து நான் வந்து கேள்விப்பட்டதே கிடையாது ஒரு எப்படி சொல்றேன்னா கால் வீக்கம் கேள்விப்பட்டிருக்கேன் பட் வந்து கால் வலி எல்லாம் அவ்வளோ வராது உங்களுக்கு வந்து 7 months 5th month இருந்து தான் வந்து உங்களுக்கு வயிறு எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசாகுதோ அதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு கால் வலி அப்படிங்கிறது வந்து வரும் சோ நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சொல்றீங்க எனக்கு வந்து லெக் வந்து ரொம்ப பெயினா இருக்கு சோ இது வந்து ஓவுலேஷன் சிம்டம்ஸா அடுத்து இது பீரியட் சிம்டம்ஸா இல்ல பிரெக்னென்ட் ஆயிட்டா அப்படிங்கறதுக்கான சிம்டம்ஸா அப்படின்னு சொல்லிட்டு சோ இதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க சோ இந்த லெக் பெயின் இதெல்லாம் வந்து வரவே வராது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதுகு வலி வேணா லைட்டா வந்து பேக் பெயின் வலிக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடுப்பு பகுதி இந்த எலும்பு கீழே இருக்கு இல்லையா சோ அது வந்து கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும் சோ இது வந்து எல்லாருக்கும் எல்லாம் வரும்னு சொல்ல முடியாது யாரோ ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி பெயின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அண்ட் நான் சொல்லக்கூடிய 8th சிம்டம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஜினா வந்து இந்த ஓவுலேஷன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வெஜினல்ல வந்து ரொம்ப ரொம்ப லூஸா இருக்கும் நார்மலாவே வந்து நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து கிட்ட வர வர நம்மளுக்கு அந்த மாதிரி டைட் ஆயிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் லூஸ் ஆகும் பீரியட்ஸ் டைம்ல வந்து ரொம்பவே வந்து லூஸ் ஆயிடும் அந்த ப்ளீடிங் வந்து வர வர நம்மளுக்கு வந்து ரொம்ப இலகுவான ஒரு தன்மைக்கு போயிடும் மறுபடியும் ஒரு நார்மலான பீரியட்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் டைட் ஆகும் மறுபடியும் வந்து லூஸ் ஆகும் சோ இந்த ஓவுலேஷன் டைம்ல வந்து கருமுட்டை வெடிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லூஸா தான் இருக்கும் அந்த வெஜினல் வந்து கொஞ்சம் லூஸா இருக்கும் சோ அதை வச்சு நீங்க வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிக்கலாம் சோ 9th சிம்டம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட் வந்து அதிகமா வந்து துடிக்க ஆரம்பிக்கும் சோ உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து செக் பண்ணிருப்பீங்களா என்னன்னு தெரியல ஓவுலேஷன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாடி ஹார்ட் ரேட் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பட் இது வந்து நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் நான் வந்து பர்சனலா இது நான் செக் பண்ணது கிடையாது இதயம் வந்து ரொம்ப வந்து அதிகமா ஃபாஸ்டா துடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து எனக்கு கரெக்டா அப்படிங்கறது வந்து எனக்கு தெரியல அண்ட் 10th சிம்டம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்மளுக்கு வந்து ஓவுலேஷன் டைம்ல வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் டிஸ்சார்ஜோ இல்ல வந்து லைட்டா வந்து ஒயிட் கலந்து ஜெல்லி மாதிரி வந்து டிஸ்சார்ஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது வந்து கண்டிப்பா உண்மைதான் சில பேருக்கு வந்து ப்ரௌன் மாதிரி ப்ளீடிங்கோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு வந்து நார்மலான ஜெல்லி ஃபார்ம்லயே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இது எல்லாமே தான் வந்து பாத்தீங்கன்னா ஓவுலேஷன் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அண்ட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே எல்லாம் இதெல்லாம் வந்து வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஏதோ ஒரு சில பேருக்கு இது எல்லாமே அவங்கவுங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோனோட லெவலை பொறுத்துதான் சோ நான் முன்ன சொன்ன மாதிரி பிரெக்னன்சி ஹார்மோன் வந்து இந்த ப்ரெஜெஸ்ட்ரோன் வந்து ஹை பீக்ல இருக்கும் போதுதான் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே வரும் சில பேருக்கு இந்த ப்ரெஜெஸ்ட்ரோன் ஹார்மோன் கொஞ்சம் கம்மியா இருக்கும்போது இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து அதிகமா காமிக்காது ஆனா வந்து அவங்க வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இத வச்சுதான் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு இந்த மாதிரி இல்ல உனக்கு இந்த மாதிரி இல்ல நீங்க போய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் இது வந்து நான் வந்து எல்லாருக்குமே இருக்கும் எல்லாம் சொல்ல கிடையாது மோஸ்ட்லி வந்து இருக்கும் எல்லா லேடிஸ்க்குமே இதுல வந்து ஒரு 5 சிம்டம்ஸோ இல்ல 8 சிம்டம்ஸோ இல்ல 7 சிம்டம்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் சோ இதெல்லாம் வச்சு இந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க வந்து கன்சீவாக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க வந்து இந்த டைம்ல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கன்சீவாக வாய்ப்பு இருக்கு சோ இந்த ஓவுலேஷன் டேட்ல அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் போயிட்டு ஓவுலேஷன் கிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து வந்துச்சு ஓவுலேஷன் கிட்ல வந்து நம்ம வந்து யூரின் டெஸ்ட் மாதிரி யூரின் டிராப்ஸ் விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு பாசிட்டிவ் காமிச்சிச்சு அப்படின்னா நம்ம அந்த ஓவுலேஷன் வந்து நடக்குது அப்படின்றது வந்து அர்த்தம் பட் வந்து இது கரு வந்து சேர்ந்துருச்சா இல்லையா அப்படிங்கறதுலாம் நம்மளுக்கு இதுல தெரியாது ஓவுலேஷன் நடக்குதா அப்படிங்கறது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும் சோ அந்த டைம்ல ஓவுலேஷன் நம்ம கருமுட்டை வெடிச்சிருச்சு அப்படின்னா சில ஹார்மோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் சோ அந்த ஹார்மோனை பொறுத்து நம்மளோட யூரின்ல வந்து சில ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது இல்லையா அதை வந்து நம்ம அந்த யூரினை வந்து நம்ம வந்து டிராப்ஸ் ஆகிடும் போதுதான் அந்த ஓவுலேஷன் கிட்டல வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் சொல்லி காமிக்கும் சோ இதை பொறுத்து தான் வந்து நம்ம அந்த டைம்ல இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு பாசிட்டிவ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் சோ பிரெக்னென்ட் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டர்ஸ்க்குமே வந்து என்னுடைய பிளெஸிங் சோ வந்து கண்டிப்பா வந்து சீக்கிரமா வந்து நீங்க எல்லாமே வந்து குழந்தை பெற்று சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள் கிட்ட வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து இதோட முடிய போது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்ல கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போறோம் நோட்டிபிகேஷன் வரும் சோ நீங்களும் தவறாம நம்மளோட வீடியோஸ் வந்து பாக்கலாம் Thank you for watching. Bye.